அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம லாஜிக் கேட்ஸில் செகண்ட் வீடியோவை பார்க்க போகிறோம் கடைசி வீடியோவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம லாஜிக் கேட்ஸில் நாட் கேட்ஸை பற்றி படிச்சுட்ருக்கோம் டைப் ஒன் அண்ட் டைப் டூ ஆல்ரெடி பார்த்தாச்சு இன்றைக்கி நம்ம டைப் ஒன்னில் ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ் அல்லது ப்ராப்ளம்ஸ்னு சொல்லலாம் அதை பற்றி பார்க்கலாம் என்னோடய ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கோங்க சார் இங்கே எனக்கு வந்து மூணு நாட் கேட்டை நான் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இது என்னோட ஃபஸ்ட் நாட் கேட் இது செகண்ட் நாட் கேட் இது தேர்ட் நாட் கேட் இப்போ நான் இதுக்கு என்ன இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் நமக்கு தெரியும் இது எல்லாமே டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் ஸோ ஜீரோ அல்லது ஒன் இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நம்ம இன்புட்டாக கொடுப்போம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஜீரோவை இன்புட்டாக கொடுக்குறேன் எனக்கு இந்த ஜீரோ ஃபர்ஸ்ட் நாட் கேட் வழியாக போகும்போது எனக்கு இந்த இடத்துல ஒன் கிடைக்கும் இந்த ஒன் எனக்கு இந்த செகண்ட் நாட்கேட் வழியாக போகும்போது எனக்கு திருப்பி ஜீரோ கிடைக்கும் இந்த ஜீரோ தேர்ட் நாட்கேட் வழியாக போகும்போது எனக்கு ஃபைனலாக ஒன் கிடைக்கும் ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நான் இன்புட்டு வந்து நான் ஜீரோ கொடுத்தேன்னா எனக்கு ஃபைனல் அவுட்புட் என்ன கிடைக்கிது ஒன் கிடைக்கிது ஓகேங்களா அடுத்தது இந்த கேஸ் எடுத்துக்கலாம் இங்கே எனக்கு அஞ்சு இருக்கு அந்த அஞ்சு கேட்டையும் நான் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இங்கேயும் அதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு இன்புட் நான் ஜீரோ கொடுக்கும்போது எனக்கு இங்கே ஒன் கிடைக்கும் இந்த ஒன் செகண்ட் கேட் வெளியாக போகும்போது ஜீரோ இந்த ஜீரோ திருப்பி ஒன் ஆகும் இந்த ஒன் ஜீரோ ஆகும் ஜீரோ ஒன் ஆகும் அப்போ நான் அதே மாதிரி ஜீரோ கொடுத்தா ஒன் கிடைக்குது அப்போ எனக்கு ஒன் கொடுத்தேன்னா எனக்கு ஜீரோ கிடைக்கும் சரிங்களா இங்கே தேர்ட் கேஸில் நான் வந்து ஏழு gate எடுத்திருக்கேன் சார் இந்த ஏழு நாட்கேட்டுக்கும் அதே மாதிரி கேஸ் தான் நம்ம இங்கே ஜீரோ கொடுக்கும்போது ஒவ்வொரு லெவல் பை லெவலாக போயிட்டு எனக்கு ஃபைனலாக அவுட்புட் எனக்கு ஒன் கிடைக்கும் ஒன் கொடுத்தனா ஜீரோ கிடைக்கும் ஓகேங்களா ரைட் இப்போது இதுலேருந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்குது அது என்னென்னா இந்த மூணு கேஸ்லையுமே நம்ம ஜீரோ கொடுத்தோம்னா ஒன் கிடைக்குது ஒன் கொடுத்தோம்னா ஜீரோ கிடைக்குது இந்த ஆபரேஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஒரு சிங்கிள் நாட்கேட்டோட ஆப்ரேஷன் என்னவோ அதோட ஃபங்க்ஷன் என்னவோ அதுக்கு ஈக்குவலாக தான் இதுவும் இருக்குது இப்போ சி ஒரு சிங்கிள் கேட்டில் நான் ஜீரோ கொடுத்தேன்னா எனக்கு ஒன் கிடைக்கும் ஒன் கொடுத்தேன்னா ஜீரோ கிடைக்கிது இல்லையா அதே வேலையை தான் இந்த மூணு நாட் கேட் ஆகட்டும் இல்லை இந்த அஞ்சு நாட் கேட் ஆகட்டும் இல்லை இந்த ஏழு நாட் கேட்டும் பண்ணுது இதில் எங்கே டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொபகேஷன் டிலே அதாவது அந்த டிபிடின்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் அந்த ப்ரொபகேஷன் டிலேயில் தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வருது அது என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கோங்களேன் இந்த ஃபஸ்ட் கேஸில் எனக்கு இந்த இன்புட் ஜீரோ கொடுத்து இந்த அவுட்புட் ஒன்னு கிடைக்கிறக்கு எத்தனை ப்ரொபகேஷன் டிலே ஆகுது அப்படின்னா பார்த்துக்கோங்க ஜீரோலிருந்து ஒன் இந்த ஃபர்ஸ்ட் கேட்டுக்கு ஒரு ப்ரொபகேஷன் டிலே இருக்கு அதே மாதிரி இந்த செகண்ட் கேட்டுக்குன்னு ஒரு ப்ரொபகேஷன் டிலே இருக்கு அந்த ப்ரொபொகேஷன் டிலே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஒன் டூ ஜீரோ கிடைக்கும் இந்த ஜீரோலருந்து திருப்பி இந்த ஒன் வர்றதுக்கு இன்னொரு யூனிட் ஆஃப் ப்ரொபகேஷன் டிலே அப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் மூணு யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொபகேஷன் டிலே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஜீரோலேருந்து ஒன் கிடைக்கிது சரிங்களா அதே மாதிரி இந்த செகண்ட் கேஸில் அஞ்சு நாட்கேட் இருக்கிறனால அஞ்சு யூனிட்ஸ் ஆஃப் propagation டிலே முடிஞ்சதுக்கு அப்புறந்தான் எனக்கு இந்த இருந்து எனக்கு இந்த ஒன் கிடைக்கும் அதே மாதிரி தான் இங்கே ஏழு யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொபகேஷன் டிலே முடிஞ்சதுக்கு எனக்கு இந்த இருந்து இந்த ஒன் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ இதிலிருந்து நம்ம கிளியராக ஒரு கன்க்ளூஷன் சொல்லலாம் எப்பப்பெல்லாம் நம்ம ஆர்ட் நம்பர் ஆஃப் நாட்கேட்ஸ் சரிங்களா ஆர்ட் நம்பர் ஆஃப் நாட் நாட்கேட்ஸ்னால் ஒரு நாட் நாட்கேட்டு மூணு நாட்கேட்டு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸில் நம்ம நாட் நாட்கேட்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு சிங்கிள் நாட்கேட்டோட ஃபங்க்ஷனை தான் பெர்ஃபார்ம் பண்ணும் ஆனால் அந்த ப்ரொப்பகேஷன் டிலேயில் தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து நம்மளோட கன்க்ளூஷன் அதாவது ஆட் நம்பர் ஆஃப் நாட்கேட்ஸ் ஆட் நம்பர் ஆஃப் நாட் நாட்கேட்ஸ் இன் சீரிஸ் ஜஸ்ட் நான் அப்படியே சீரிஸ்ல ஒரு செயின் மாதிரி கனெக்ட் பண்ணும்போது போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடக்குது சரிங்களா ஓகே இது வந்து டைப் ஒன்றில் இருக்கிற ஸ்பெஷல் கேசஸ் இப்போ நம்ம அடுத்தது டைப் டூவில் இருக்கிற ஸ்பெஷல் கேசஸை பார்த்துடலாம் சார் இப்போ நான் டைப் டூவில் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட ஃபர்ஸ்ட் கேஸில் டைப் டூவில் அதே நாட் கேட்டில் நான் ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன பண்ணியிருக்கேன்னா நாலு நாட் கேட்டை வந்து நான் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் சார் இப்போ நம்ம என்ன ஆகும்னு சொல்லி அனலைஸ் பண்ணலாம் நான் இன்புட்டில் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்புட்டில் நான் வந்து ஜீரோ கொடுக்குறேன் இந்த ஜீரோ எனக்கு என்ன ஆகுது ஃபஸ்ட் நாட் கேட்டோட அவுட்புட்டில் ஒன் ஆகுது இந்த ஒன் திருப்பி எனக்கு ஜீரோ ஆகுது இந்த ஜீரோ ஒன் ஆகுது இந்த ஒன் திருப்பி எனக்கு என்ன ஆகுது ஜீரோ ஆகுது அப்போ நான் ஜீரோ கொடுக்குறேன் எனக்கு ஜீரோ கிடைக்குது கிடை கிடைக்குது அதே மாதிரி நான் ஒன் கொடுக்குறேன் எனக்கு ஃபைனல் அவுட்புட்டில் ஒன் கிடைக்குது ஓகேங்களா அப்போ நான் ஜீரோ கொடுத்தேன்னா ஜீரோ கிடைக்குது ஒன் கொடுத்தேன்னா ஒன் கிடைக்குது செகண்ட் கேஸில் நான் வந்து ஆறு நாட் கேட் எடுத்திருக்கேன் சார் அந்த ஆறு நாட் கேட்டையும் திருப்பியும் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜீரோ கொடுத்தா ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபர்ஸ்ட் இன்புட் ஜீரோ ஃபைனல் அவுட்புட் ஜீரோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்புட் ஒன்னாக இருந்ததுன்னா ஃபைனல் அவுட்புட்டும் ஒன்னாக தான் இருக்கும் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க அப்போது இங்கே நம்ம என்ன சொல்லலான்னா நான் ஜீரோ கொடுக்கும்போது எனக்கு ஜீரோவே தான் கிடைக்குது ஒன் கொடுக்கும்போது எனக்கு ஒன்னே தான் அவுட்புட்டாக கிடைக்கிது சரிங்களா இந்த ஆப்ரேஷன் வந்து ஒரு சாதாரண ரெண்டு நாட் கேட்டை நம்ம சீரியஸாக கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆப்ரேஷன் நடக்குதோ அதே தான் இங்கேயும் நடக்குது இப்போ ரெண்டு நாட்கேட்டு நான் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் இதை தான் நம்ம பஃபர்னு போன வீடியோவில் படித்தோம் அப்போ இங்கே ஜீரோ கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆகும் ஜீரோ கிடைக்குது ஜீரோ கொடுத்து ஜீரோ கிடைக்குது ஒன் கொடுக்கும்போது எனக்கு ஒன் தான் கிடைக்குது இல்லையா அப்போ இதே ஆப்ரேஷன் தான் இங்கேயும் நடக்குது ஆனால் இங்கே எங்கே டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகைன் அந்த ப்ரொபகேஷன் டிலே அப்படிங்கிற அந்த ஃபேக்டரில் தான் டிஃப்ரென்ஸ் வருது ப்ரொபகேஷன் டிலே பற்றி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணுங்கள் ஸோ அந்த ப்ரொபகேஷன் தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வருது நான் இங்கே ஜீரோவில் இருந்து எனக்கு இந்த ஜீரோ கிடைக்கிறதுக்கு இந்த நாலு கே நாட் கேட்ஸோட ப்ரொபகேஷன் டிலே தாண்டி வந்தால் தான் எனக்கு இந்த ஃபைனல் ஜீரோ கிடைக்கும் அதே மாதிரி இங்கே வந்து நான் ஆறு நாட் கேட்ஸோட ப்ரொபகேஷன் டிலே ஒவ்வொரு நாட் கேட்டுக்கும் ஒரு டிபிடி இருக்கும் இதை நான் தாண்டி வந்தால் தான் எனக்கு இந்த ஜீரோ டு ஜீரோ அல்லது ஒன் டு ஒன் கிடைக்கிது அப்போ நம்ம இதிலிருந்து என்ன கன்க்ளூஷன் சொல்லலாம் அப்படின்னா நம்ம எப்பப்பெல்லாம் ஈவன் நம்பர் ஆஃப் நாட் கேட்ஸ் சரிங்களா ஈவன் நம்பர் ஆஃப் நாட் கேட்ஸை வந்து நம்ம சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது அது பஃபர் மாதிரி தான் வேலை செய்யுது சரிங்களா ஆட் நம்பர் ஆஃப் நாட் கேட்ஸ் நம்ம சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது அது நாட் கேட் மாதிரி வேலை செய்யுது வித் சம் ப்ரொபகேஷன் டிலே ஈவன் நம்பர் ஆஃப் நாட் கேட்ஸ் நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது அதுவும் பஃபர் மாதிரி வேலை செய்யுது ஆனால் வித் சம் ப்ரொபகேஷன் டிலே அது எவ்வளோ ப்ரொபொகேஷன் டிலேவாக இருக்கும் அப்படின்னா நம்ம எத்தனை நாட் கேட்ஸை ஈவன் நம்பரில் கனெக்ட் பண்ணியிருக்கமோ அத்தனை யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொபகேஷன் டிலேக்கு ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா இதுதான் டைப் ஒன் அண்ட் டைப் டூவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்பெஷல் கேஸஸ் சரிங்களா இப்போ நம்ம நேராக என்ன பண்ணிடலாம்னா டைப் த்ரீயை பற்றி பார்த்துடலாம் டைப் ஒன் அண்ட் டைப் டூவில் இவ்வளோ தான் சார் இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க இப்போ நம்ம டைப் த்ரீயை பார்க்கலாம் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட்டு பார்த்து பாருங்கள் சார் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே நான் வந்து ரெண்டு நாட் கேட்டை எடுத்திருக்கேன் சார் நல்லா கவனிங்க ரெண்டு நாட் கேட்டை எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு கேட்டை நான் ஃபஸ்ட்டு சீரிஸாக கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கடைசி அவுட்புட் இருக்குது இல்லைங்களா இது என்னோடய ஃபர்ஸ்ட் இன்புட் கொடுக்குற இடம் இது வந்து என்னோடய ஃபைனல் அவுட் புட் எடுக்கிற இடம் அந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஒயரை வச்சு இது ஒன்றும் இல்லை சார் ஒரு ஒயர் சாதாரண ஒரு ஒயரை வச்சு அதை அவுட்புட்லேருந்து எடுத்து இன்புட்டு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி கனெக்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இதை நம்ம லூப்னு சொல்லலாம் ஆனால் நம்ம டெக்னிக்கலாக என்ன சொல்லுவோம் ஃபீட்பேக் கனெக்ஷன் சொல்லுவோம் அவுட் இருக்கிற ஒரு ஒரு கனெக்ஷன் எடுத்து அப்படியே நம்ம இன்புட்டு கொடுத்தோம்னா இது நம்ம ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து ஃபீட்பேக் கொடுத்து அந்த ஃபீட்பேக்கில் வந்து ரெண்டு நாட் கேட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இங்கே என்ன என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபீட்பேக்கெல்லாம் இல்லாததுக்கு முன்னாடி இந்த ஃபீட்பேக்கெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் இந்த சர்க்கியூட்டை ட்ரிகர் பண்ணி விட்றேன் சரிங்களா ஜஸ்ட் இந்த ச இந்த சர்க்கியூட் நான் ஸ்டார்ட் பண்ணி விட்றேன் ஸ்டார்ட் பண்ணுறக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஜீரோ ஒரு லாஜிக் ஜீரோ மட்டும் கொடுத்துட்றேன் சரிங்களா லாஜிக் ஜீரோவை மட்டும் கொடுத்துட்டேன்னா கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த ஃபீட்பேக்கை கனெக்ட் பண்ணிடுறேன் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்களேன் ஜஸ்ட் ஒரு ஜீரோ கொடுத்துடுவோம் கொடுத்துட்டு இந்த ஜீரோவில் எடுத்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடணும் பழையபடி இந்த மாதிரி நம்மளோட ஃபீட்பேக் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சர்க்கியூட்டோட ஆப்ரேஷனை அனலைஸ் பண்ணலாம் எனக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா இந்த ஜீரோ ஃபர்ஸ்ட் கேட் வழியாக போய் எனக்கு அவுட்புட்டில் என்ன ஆகுது ஒன் வருது இந்த ஒன் செகண்ட் நாட் கேட் வழியா போய் எனக்கு இங்கே அவுட்புட் என்ன கிடைக்குது ஜீரோ கிடைக்குது ஓகேங்களா அது மட்டும் கிடையாது சார் இதோட நம்ம ஸ்டாப் பண்றது இல்லை இந்த ஃபீட்பேக் இருக்கிறனால நல்லா கவனிங்க போன கேஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து எந்த ஒரு ஃபீட்பேக்கும் இல்லை ஜஸ்ட் நான் ஒன் கொடுத்தா ஜீரோ கிடைக்குது ஜீரோ கொடுத்தா ஒன் கிடைக்குது அதோடு ஸ்டாப் பண்ணிட்டோம் ஆனால் இந்த கேஸில் ஜீரோ கொடுத்தன்னா எனக்கு ஜீரோ கிடைக்குது அது ஃபஸ்ட்டு டைமில் அடுத்த டைம் இன்ஸ்டன்ட் அது அடுத்த டைம் வரும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஜீரோ இந்த ஒயர் வழியாக எனக்கு ட்ராவல் ஆகி மறுபடியும் எனக்கு என்ன ஆகுது ஃபஸ்ட்டு நாட் கேட்டுக்கு புது இன்புட்டாக போய் உட்காந்துக்குது ஓகேவா இந்த ஜீரோ புது இன்புட்டான ஜீரோ திருப்பியும் என்ன ஆகுது ஜீரோலேருந்து ஒன் வருது ஒன்லேருந்து ஜீரோ போகுது திருப்பியும் இது என்ன ஆகுது இந்த ஃபீட்பேக் வெளியாக இந்த க்ளோஸ்டு லூப் வெளியாக திருப்பி எனக்கு புதுசாக ஒரு இன்புட் மாதிரி ஃபார்ம் ஆகி ஜீரோ ஒன் ஜீரோ ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எனக்கு கண்டினியூஸாக ஒரு லூப் மாதிரி போயிட்டுருக்குது இது எவ்வளோ தூரம் சார் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சர்க்யூட்டை நம்ம ஆஃப் பண்ணுற வரைக்கும் இது போய்கிட்டே இருக்கும் தீரடிக்கலாம் நம்ம இதை இன்ஃபினைட் டைம்ஸ்ன்னு சொல்லலாம் ஓகேங்களா டன் அப்போது இப்போ அனலைஸ் பண்ணலாம் இந்த எல்லோ கலர் எழுதியிருக்கு இல்லைங்களா இது என்னது ஜீரோவில் இருந்து ஜீரோ வரக்கு அப்போ இந்த ஜீரோவில் இருந்து இந்த ஜீரோ வரக்கு நம்மளுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ரெண்டு நாட் கேட்டு ஸோ எனக்கு டூ யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொபகேஷன் டிலே தேவைப்படும் அதே மாதிரி இந்த ஜீரோவில் இருந்து இந்த ரெட் கலர் எழுதிருக்கும் பாருங்க இதுக்கு எனக்கு எத்தனை டைம் எடுத்துக்கும் ரெண்டு யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொபகேஷன் டிலே அதே மாதிரி இங்கேயும் டூ யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொபகேஷன் டிலே ஓகேங்களா ஸோ இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்புட்டில் இந்த சர்க்கியூட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு ஜீரோவை மட்டும் ஒரு ட்ரிகருக்காக கொடுத்து ஒரு இந்த சர்க்கியூட்டாக ஆக்டிவேட் பண்ணுறக்காக ஒரு ஜீரோவை மட்டும் கொடுத்து விட்டேன் அவ்வளோதான் அப்போ நான் ஜீரோ கொடுத்துட்டேன் கடைசி வரைக்கும் என்னோடய ஃபைனல் அவுட்புட்டை பாருங்க பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு டைம் ஆகட்டும் இல்லை செகண்ட் டைம் ஆகட்டும் இல்லை தேர்ட் டைம் ஆகட்டும் எத்தனை டைம் ஆனாலும் சரி எனக்கு இந்த ரெண்டு நாட் கேட் இந்த மாதிரி நான் ஃபீட்பேக்கில் கனெக்ட் பண்ணி இன்புட்டை கொடுக்கும்போது நான் ஜீரோ கொடுத்தோன்னா எனக்கு ஜீரோவே தான் வந்துட்டுருக்குது அது ஏன் சார் நீங்கள் ஜீரோ அமௌண்ட்டு கொடுக்குறீங்க எனக்கு அதெல்லாம் முடியாது ஒன் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒன் கொடுத்துக்கோங்க அந்த ஒன் கொடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அதே மாதிரி தான் கேஸ் வரும் இப்போ பாருங்களேன் நான் வந்து ஒன் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ஒன் கொடுக்குறேன் ட்ரிகர் பண்ணி விட்டுறேன் ஜீரோ கிடைக்குது ஒன் கிடைக்குது இந்த ஒன் என்ன ஆகுது திருப்பியும் எனக்கு வந்து இந்த லூப் வழியாக ட்ராவல் ஆகி இங்கே வந்து மறுபடியும் நியூ ஒன்னாக வந்து நிற்கிது இந்த ஒன்று திருப்பி ஒன்னு நினைக்குது அப்புறம் ஜீரோ அப்புறம் ஒன்னு அப்புறம் திருப்பி எனக்கு என்ன ஆகுது ஒன் ஜீரோ ஒன் அப்போ இங்க புரிஞ்சுக்கலாம் நான் ஜஸ்ட்டு ஒன்னை கொடுத்து ட்ரிகர் பண்ணி விட்டேன் எனக்கு கடைசி வரைக்கும் என்னோடய ஃபைனல் அவுட்புட்டில் ஒன்னே தான் இருக்குது அப்போ நான் ஜீரோ கொடுத்தேன்னா எனக்கு ஜீரோ தான் கிடைக்குது ஒன் கொடுத்தேன்னா எனக்கு ஒன்னே தான் கிடைக்குது அப்போ இதை நான் பஃபர்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லக்கூடாது சார் பஃபருங்கிற சர்க்கியூட்டில் வந்து நம்ம ஃபீட்பேக்கை பற்றி நம்ம பார்க்கவே இல்லை ஜஸ்ட் ரெண்டு நாட் கேட்டு இல்லை ஈவன் நம்பர் ஆஃப் நாட் கேட்ஸ் தான் நம்ம சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா ஆனால் இங்கே ஈவன் நம்பர் ஆஃப் நாட் கேட்ஸை சீரியஸாகவும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஃபீட்பேக்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதனால் இதை நம்ம பஃபர்னு சொல்லக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம இங்கே இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதுக்கு நிறையா நேம்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு நேம் வந்து பேசிக் மெமரி எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா பேசிக் மெமரி எலமெண்ட் அது என்ன சார் பேசிக் மெமரி எலமெண்ட் அப்படின்னா நான் ஜஸ்ட்டு என்னோட டிஜிட்டல் பிட்டான ஜீரோவை கொடுத்த உடனே எனக்கு ஜீரோவே தான் ஸ்டோர் ஆகுது நான் ஒன் கொடுத்த உடனே எனக்கு ஒன் மட்டுமே தான் ஸ்டோர் ஆகுது அப்போ நான் என்ன கொடுக்குறேனோ அது என்ன பண்ணிக்கிது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது அதோட மெமரியில் வச்சுக்குது சரிங்களா அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பேசிக் மெமரி எலமெண்ட்னு சொல்கிறோம் நம்மளோட கம்ப்யூட்டர்ஸு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரேமு டி ரேமு ரோமு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் பட் இன்டெப்தாக உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு சில இடத்துல நம்ம இந்த மாதிரி சக்யூர்ட்ஸாக பார்ப்போம் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பேசிக் மெமரி ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணக்கூடிய இது ஒரு எலமெண்ட்டு நான் ஒரு ஜஸ்ட் இந்த பேசிக் மெமரி எலமெண்ட்டில் என்ன பண்ணுறேன் ஒரு டைமில் ஆக்டிவேட் பண்ணுறக்கா ஒரு ஜீரோ அல்லது ஒன்றை கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக என்ன பண்ணுது அந்த வேல்யூ அப்படியே ஸ்டோர் பண்ணி ரீடைன் பண்ணி வச்சுக்குது அதனால தான் இதை நான் பேசிக் மெமரி எலமெண்ட்னு சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்தது ரெண்டாவது பேர் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பை ஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பை ஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம பிரிச்சு பிரித்து பார்த்துடலாம் பை அப்படிங்கிறது இங்கே ரெண்டு ரெண்டுங்கிறது நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல எதிர் ஜீரோ ஆர் ஒன் ஓகேங்களா ரைட்டு அடுத்தது ஸ்டேபிள் அப்படின்னா அது வந்து ஸ்டேபிளாக இருக்குது அங்கேயும் இங்கேயும் போகாமல் ஃபிக்சடாக ஸ்டேபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க மல்டி வைப்ரேட்டர்னா இது வந்து அனலாக் எலக்ட்ரானிக்ஸுங்கிற சப்ஜெக்டில் வரக்கூடிய ஒரு டாப்பிக்கு ஆனால் இங்கே ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மல்டி வைப்ரேட்டர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சிக்னல் லெவல்ஸுக்குள்ளேயே வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் மல்டி வைப்ரேட்டர்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போது இந்த சர்க்கியூட்டை நம்ம வந்து பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர்னு சொல்கிறோம் ஏன்னா நான் ஜீரோவை கொடுத்தேன்னா எனக்கு கடைசி வரைக்கும் என்னவாகுது ஜீரோ 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 ஜீரோவே தான் அவுட் புட் கிடைக்குது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் கொடுக்கும்போது எனக்கு ஒன் 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 ஒன்னே தான் அவுட்புட் கிடைக்குது அதனால நம்ம இது என்ன சொல்கிறோம் பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் இந்த ரெண்டு ஸ்டேபிள் வேல்யூஸ்குள்ளேயே தான் எனக்கு என்ன ஆகிட்டு இருக்குது இந்த சிக்னல் வந்து வைப் இந்த சர்க்கியூட் வந்து வைப்ரேட் ஆகிட்டுருக்கு அதனால் நம்ம இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பைஸ் டேபிள் மல்டி வைப்ரேட்டர்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு நேம்ஸு இப்போ அடுத்தது மூணாவதை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் நேம் இந்த சர்க்கியூட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது சார் அது என்ன அப்படின்னா டிசி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க டிசி ஜென்ரேட்டர் நமக்கு தெரியும் டிசி சிக்னல் அப்படின்னாலே அங்கே நமக்கு ஃப்ரீக்குவென்சி என்ன இருக்கும் ஜீரோ ஹர்ட்ஸ் இல்லைங்களா அதாவது டிசியோட கிராஃபு வேவ்ஃபார்ம் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும் அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா டைம் வர்சஸ் வோல்டேஜ் நம்ம ட்ரா பண்ணும்போது அதாவது டைம் வர்சஸ் வோல்டேஜ் டிராப் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துர்லாம் நம்ம இதை ஏன் வந்து டிசி ஜென்ரேட்டர்ன்னு சொல்கிறோன்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட இந்த சர்க்கியூட்டுக்கு அதாவது இந்த மாதிரி சர்க்கியூட்டுக்கு நான் வந்து ஒரு அவுட்புட்டை கொடுக்குறேன் அதாவது ஒரு இன்புட்டை கொடுத்து நான் அவுட் புட்டை எடுக்கும்போது இப்போ பாருங்களேன் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஜீரோ கொடுத்து ட்ரிகர் பண்ணி ஒன் கொடுத்து திருப்பி ஜீரோ கிடைக்குது இந்த ஜீரோ எனக்கு என்ன ஆகுது திருப்பியும் ஜீரோ ஒன் ஜீரோ அடுத்த டைமில் ஜீரோ ஒன் ஜீரோ இப்படியே போயிட்டுருக்கு இல்லையா அப்போது நான் இன்புட்டு ஜீரோ கொடுக்குறேன் எனக்கு அவுட் புட்டு ஜீரோ கிடைக்குது அப்போ இந்த ஜீரோவை நான் வந்து ஒரு கிராஃபில் ப்ளாட் பண்ணிணா எனக்கு எப்படி இருக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கும் இல்லைங்களா அதே மாதிரி நான் இப்போ வந்து இங்கே ஒன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து இங்கே ஒன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க எனக்கு இன்னும் இங்கே என்ன கிடைக்கும் திருப்பி எனக்கு ஒன் தான் கிடைக்கும் இல்லைங்களா இதை நான் வந்து கிராஃபில் பிளாட் பண்ணிணா எனக்கு என்ன கிடைக்கும் அதே மாதிரி ஒன் அந்த ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும் அந்த லைன் ஃபுல்லாகவே எனக்கு வேல்யூ என்னதான் லாஜிக் ஒன்னாக தான் இருக்கும் சரிங்களா நம்ம கேஸில் இதை நம்ம ஃபைவ் ஓல்ட்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது ஒரு கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா பேசிக் மெமரி எலமெண்ட் பைஸ் அல்லது பைஸ்டேபிள் வைப்ரேட்டர் அல்லது டிசி ஜென்ரேட்டர்னு சொல்கிறோம் இது எல்லாமே ஒரு ரெண்டு கேட்டு சீரீஸில் ஃபீட்பேக்கை கனெக்ட் ஆகிருக்கும் போது இந்த மாதிரிலாம் வேலை செய்யுது இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலான்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஸ் ஓகேங்களா ஈவன் நம்பர் ஆஃப் நாட் கேட்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணி ப்ளஸ் ஃபீட்பேக்கில் போது ஃபீட்பேக் அல்லது லூப் அதில் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டராக வேலை செய்யுது பேசிக் மெமரி எலமெண்ட்டாக வேலை செய்யுது இல்லாட்டி டிசி ஜென்ரேட்டாக வேலை செய்யுது அப்போது இங்கே வந்து நம்மளோட ப்ரொபகேஷன் டிலே அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எகைன் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் நாட் கேட்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் நாட் கேட்ஸோட வேல்யூ தான் நம்மளோட ப்ரொபகேஷன் டிலே இங்கே வந்து ரெண்டு டைம்ஸ் ஆஃப் ப்ரொபகேஷன் டிலே ஆகும் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஜீரோ டு ஜீரோ ட்ரான்ஸிஷன் அடுத்த ஜீரோ டு ஜீரோ ட்ரான்சிஷன் இப்போ இங்கே பாருங்கள் ஒன் டூ ஒன் ட்ரான்சிஷனுக்கு எனக்கு ரெண்டு யூனிட் ஆஃப் ப்ரொபகேஷன் டிலே அடுத்தது ஒன் டூ ஒன்னுக்கு அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி ப்ரொபகேஷன் டிலே எடுத்துக்கிட்டு கண்டினியூஸாக இந்த சர்டிஃபியூட் போய்கிட்டே இருக்கும் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த மாதிரி மூணு டிஃப்ரெண்ட்டான நேம்ஸில் சொல்கிறோம் சரிங்களா சார் ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து நம்மளோட வீதி வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்